வணக்கம் 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 என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்பு நீல்கண்ட சிவா முனீஸ்வரர் அல்வாக்கு சித்தர் பேசுகிறேன் மூவாயிரத்தி ஐநூறு கோயிலுக்கு மேல திருப்பணிகள் செய்து சிலைகள் தந்து அண்ணா செய்து கும்பாஷம் பண்ண ஜோதினான் நடராஜபத்தின பாடலி பாடி சித்திரவழி ஜோசினான் மூலிகை மர்மம் கடகசாஸ்திரம் சிந்தாமணி சுகந்த பரிமள சாஸ்திரம் போன்ற வைத்திய நூல்களை இயற்றிய சித்திரவழி பரமஜோசினான் சிவ மகாமந்திரம் நவகிரக மகாமந்திரம் மலையாள மாந்திரி போதினி விவாக சாஸ்திரம் பிரபஞ்ச உற்பத்தி போன்ற மந்திர ஜோதிட நூல்களை இயற்றி சித்திரவழி பரம ஜோஷி நான் சொல்ல போகிறது மிக முக்கியமானது தான் நிறைய பேர் டிவியில் பார்த்துருப்பீங்க நிறைய பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க இரு ஒரு மனைவி கல்யாணம் ஆகி குழந்த பசங்கள் குழந்தா இருக்கும் பொண்ணு பொல்ல எல்லாம் இருக்கும் ஆனால் அடுத்த மானை மனைவியோ இல்லை அடுத்த பெண்ணு கட்டுவோ அது தொடர்பு வச்சுக்கின்னு அந்த கட்சியில் பிரச்சனை ஆகிடும் கட்சியில் ஒரு நாளைக்கு என்ன செய்ய என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டார் என்னை கல்யாணம் மணிக்கு சொன்னார் அதுவும் ஒன்று வரிசை போ புத்திசல் மாதிரி ஒன்று ஒன்று வந்துன்னு இருக்கும் ஏன் இது மாதிரிலாம் இவங்களுக்கு வருது மனைவி கிட்டே இல்லாத சொகத்தை மற்றவங்ககிட்ட என்ன இருக்குது ஏன் மற்றவங்களுக்கு மற்ற பெண்களை மனைவி விட்டு மற்ற பெண்கள் ஏன் என்ன ஆடுறாங்க என்ன இது எதனால் இது மாதிரிலாம் வருது இதை முக்கியமாக பண்ணிக்கணும் அதே நேரத்தில் வந்து மனைவி அன்பு அழகாக பாசமாக இருப்பாங்க ஆனால் மனைவி கிட்டே வந்து காமமே வராது அந்த காமம் எண்ணமே வராது அவங்க எண்ணத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க என்னடா நம்ம நமக்கு நம்ம கணவர் நம்மளை விட்டுட்டு மற்ற பெண்கள்கிட்ட போகிறாரு நம்ம அழகாக தான் இருக்கோம் அன்பாக தான் பாஷமாக தான் அவரை பார்த்துக்கிறோம் அவர் எல்லா வேலையும் செய்கிறோம் அவர் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு எல்லாம் நம்ம உருவாக்கி தரோம் நம்மளை வச்சு அவர் முன்னுக்கு வந்தார் நல்ல நிலைமைக்கு வந்தவொடனே தலை இப்படி மாறுறாரு ஒரு குறிப்பிட்ட வயசான நம்மக்கிட்ட அன்பு பாஷம் இல்லையே நம்முடைய இளமையில் நம்மகிட்ட அன்பாக பாஷமாக இருந்தவரையும் நம்மகிட்ட நம்ம நம்மளால்தான் பசங்களை வளர்த்து முண்டு குற வச்சோம் அந்த பசங்களை படிக்க வைச்சோம் நல்ல வேலை உருவாக்கி கொடுத்தோம் நல்ல தொழில் உருவாக்கி கொடுத்தோம் நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்தோம் கணவனுக்கும் அது மாதிரி பல விதத்தில் உதவிகரமாக இருந்தோம் வேலையிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி உணவு பரிமாறத்துலையும் சரி முன்னேற்றத்துலேயும் சரி நம்ம கணவன் ரொம்ப கணவனுக்காக உண்மையாக அன்பாக நடந்தோம் ஏன் நம்ம கணவன் மட்டும் மற்ற பெண்கள் நாடுறாரு அதன் மூலியமாக தேவையில்லா பிரச்சனைலாம் மாட்டிக்கிறாரு அதான் மனைவி மேலே பாஷம் இல்லை மக்கள் மேலே பாஷம் இல்லாமல் மற்ற மற்ற பெண்கள் மேலேயே அந்நுண்ணியமாக இருக்காரு ஒரு மோசம் மோகமாக இருக்கார் ஏன் இதுக்கு என்ன தான் தீர்வு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துருப்பாங்க ஆனால் அது தீர்வே கிடைக்காமல் இருக்கும் அது இல்லாமல் அந்த கணவனுக்கும் மனைவி மேலே அந்த அந்த அன்பு பாஷம் இருந்தாலும் அந்த உடல் உறவு சம்மந்தமான விஷயத்தில் மனைவி கிட்டோ அந்த காம எண்ணம் வர வரது கிடையாது காம அந்த காம எண்ணம் கிட்டே வரது கிடையாது இது நிறைய பேருடைய ஜாதகம் அது மாதிரி இருக்குது நிறைய பேர் இது மாதிரி தான் செய்கிறாங்க அதனால்தான் மற்ற பெண்கள் நாடுறாங்க மனைவி கிட்டே வந்து அந்த எண்ணம் வரமா இருந்தே காம எண்ணமே வரமா இருந்தேன் நமக்கு ஆனால் மற்ற பெண்கள் மட்டும் வருது ஏண்டா இதுன்னு தெரியுது அவங்களுக்கே சில நேரத்தில் வருத்தமாக தான் இருக்கும் சில ஆண்களுக்கு ஏன் இதெல்லாம் என்ன இதுக்கு என்ன தீர்வு என்ன அதான் ஜோதினமே இது முக்கியமாக குவிக்கணும் கல்யாணம் ஆகியிருக்கும் இருக்கும் கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆகி கணவன் மணி அந்யுன்யமாக இருக்கவே முடியாது அந்த காம சுகம எல்லாமே போயிடும் ஒரு சிலர் கல்யாணம் ஆகி பத்து பாஞ்சு வருஷம் கணவன் மணி அன்னுயுமா இருப்பாங்க காமசுகத்தோட அதுக்கப்புறமா அந்த காமசுகமே இருக்காது இருக்கார் ஒரு சிலர் வந்து போனால் கல்யாணம் ஆகி ஒரு நல்ல ந கல்யாணத்துக்கு முன்னாடியும் வறுமையாக இருக்க சொல்லோ கஷ்டமாக இருக்க சொல்லோ கணவன் மணி அன்னுயமாக இருப்பாங்க ஆனால் நல்ல நிலைமைக்கு வசதியாக இருந்தவுடனே பதவி புகழ் அரசியல் துறை கலைத்துறை தொழில்துறை அவர் வகுக்கின்ற எந்த துறையாக இருந்தும் சரி அவர் வேலை செய்கின்ற எந்த துறையாக இருந்தும் சரி அந்த துறையில் முன்னேற்றம் அடைந்த உடனே ஆனால் மனைவி கிட்டேருந்து கொஞ்சமாக விலக ஆரம்பிப்பார் அந்த மனைவி கிட்ட அந்த காம சுகத்தை அவாய்ட் பண்ணுவார் அது அப்படி என்ன கேட்டாலும் எனக்கு அது மாதிரி எண்ணமே வரமா இருந்துன்னு ஆனால் மற்ற பெண்கள் மட்டும் அந்த எண்ணம் வரும் என்னடா இது நம்மக்கிட்ட மட்டும் இல்லாத ஒரு இது என்ன இருக்குது மற்ற பெண்களுக்கு மட்டும் ஏன் அது மாதிரி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் மனைவிக்கு வந்துடும் நம்ம என்ன துரோகம் பண்ணலையே நம்ம கணவனுக்கு அந்நீனியமாக தான் அன்பாக தான் இருக்கும் பாஷமாக தான் இருக்கும் அவருக்கு எந்த விதமானத்துலேயும் நம்ம குறை வைக்கலையே ஏன் நமக்கு மட்டும் இவர் குற வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி இது பெண்கள் இயங்குவாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் இது முக்கியமாக மிக மிக முக்கியமாக கவனிக்கணும் ஒரு ஜாதகத்தில் வந்து சுக்கரை மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாலோ சுக்கரை நீச்சம் கண்ணியில் நீச்சம் பெற்றாலோ ஏழாம் அதிபதி கூட பல கிரகங்கள் சேர்ந்தாலோ அதாவது ஏழாம் அதிபதி கலதசனம் அந்த ஏழாம் அதிபதி பல கிரகங்கள் சேர்ந்தாலோ அந்த காமம் மனைவி மற்ற பெண்கள் இது காமம் ஏற்படும் அந்த ஏழாம் அதிபதி பகை பெற்றாலோ நீச்சம் பெற்றாலோ அந்த ஏழாம் அதிபதி மறைவு பெற்றாலோ பல பெண்கள் கணவன் கணவனுக்கு ஏற்படும் பல பெண்கள் நட்பு ஏற்படும் அப்போ இதுக்கு தான் தீர்வு அதான் சித்திர வழி பரம்பரை தீர்வு இதான் முக்கியமாக வந்து கணவன் மனைவி கிட்ட அந்நுயமாக இருக்கணும் மனைவி மனைவி கிட்ட உண்மையாக அன்பாக நடந்துக்கணும் அப்படின்னா கூட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் கணவன்களுக்கு மனைவி அன்பாக உண்மையாக நடந்தாலும் மனைவி மேலே அந்த காம சுகம் எல்லாம் போயிடும் மனைவியும் வருத்தப்படுவாங்க என்னடா நம்மக்கிட்ட அன்பாக இல்லாமல் அன்னினியும் இல்லாமல் இன்னொரு பெண்ணுக்கிட்ட கணவன் நம்மளுடைய கணவன் நட்பாக இருக்கார் அதை பட்டு நம்ம வேதனைப்படுவாங்க போடுவாங்க எப்படிலாம் நம்மக்கிட்ட அன்பாக இருந்தார் பாஷமாக இருந்தார் எப்படிலாம் நம்ம அவருக்கு உணவு பரிமாறினோம் எப்படிலாம் ஒரு சுகத்தை கொடுத்தோம் பிள்ளைங்களை பெற்று கொடுத்தோம் அதில் எந்த நிலமையும் நல்ல நிலம உருவாக்கி கொடுத்தோம் வசதி இல்லாத அப்போ நம்மக்கிட்ட அந்நீனியமாக இருந்தார் வசதி வந்தோடனே தலகிடாக மாறிட்டார் அப்படின்னு அந்த தாய் குளம் வருத்தப்படும் நிறைய குடும்பத்தில் இது நூத்துநூறு உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது இதுக்கெல்லாம் வந்து அந்யின்யும் அதான் வசிய பரிகாரன்னு வாங்க அதுதான் வசிய பரிகார் நல்லா கவனிங்க மகாபாரத்தில் துரியோதனை என்ன செய்யறன்னா அதாவது சுயமரத்தில் பானுமதி சுயமரத்தில் அந்த அம்மாவுக்கு துரியோதனுக்கு மாலை போடாம புறக்கணிச்சிடுவாங்க அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க துரியோதனை அப்படி இருக்கும்போது துரியோதனை என்ன செய்வான் அந்த அம்மாவை அப்படியே தூக்கி வந்துடுவான் துரியோதனுடைய மனைவி பானுமதி நான் மகாபாரதம் பட்சவன் ராமாயணம் மகாபாரதம் பட்ச துரியோதனுடைய மனைவி பானுமதி நல்லா மக்கள் நினைப்பாகும் பானுமதி துரியோதனுடைய மனைவி அப்படி பானுமதியை இவர் சிறையை எடுத்து வந்துடுவார் அப்பொழுது அந்த அம்மா என்ன செய்வாங்க நம்ம கணவன் நம்ம மேலே பாஷமாக இல்லையின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் கிட்ட ஒரு மூலிகை மூலிகை வேறு எடுத்துகிட்டு வந்து மந்திர மூலிகை வேறு எடுத்துகிட்டு வந்து அந்த துரியோதனை கொடுப்பாங்க அந்த துரியோதனை அதை தவிர்த்துடுவான் தட்டி விட்டுருவான் அதை வந்து நாகராஜா பறகிடுவார் அதன் மூலிமா அந்த நாகராஜா பானுமதி மேலே ஆசைப்படுவார் பானுமதி மேலே துரியோதன மனைவி பானுமதி பானுமதி மேலே ஆசைப்படுவார் அந்த மந்திர மூலி வேருக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு நிறைய பேர் தெரியாது ஏதோ ஜோசிய சொல்றாரு நினைப்பீங்க சித்த வைத்திய எத்தனையோ சித்த வைத்தியங்குது மூலிகை மர்மம் கனக சாஸ்திரம் வைத்திய சிதாமணி சுகந்த பரிமள சாஸ்திரம் பல மூலிகை உண்டு என்னுடைய சித்தவழி பரம்பரை ஜோசியத்து மூலியமா அதாவது எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா கணவன் மனைவி வசதியா இருந்தா மட்டும் போதாது கணவன் மனைவி அந்நுயமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக வாழணும் சம்பாதிச்சு பணத்தை மற்றவங்களுக்கு வீண்வெளியும் போக கூடாது கஷ்டப்பட்டு மனைவி துணையாக இருக்கும் பொழுது மனைவி துணையுடன் சம்பாரிச்ச பணத்தை அடுத்த பெண்ணுக்காக கொடுத்து ஏமாந்துடக்கூடாது நிறைய பேரை பார்த்தா ஏமாந்துடுறாங்க நிறைய பெண்கள் என்ன செய்வாங்கன்னா ஆண்களுக்கிட்ட அந்நியமாக இருப்பாங்க ஆனால் இருக்கிறவர்களும் சொத்து சுகத்தை சுற்று வெள்ள சுற்றுவாங்க சொத்து சுகத்தை சூட்டுறவெல்லோ சுருக்கிட்டு அம்போடு விட்டுருவாங்க இது நிறைய பேர் பார்த்துருக்கேன் சில ஆண்களும் அந்த பெண்ணுக்கிட்ட அன்பாக இருப்பார் அந்த இருந்து எவ்வளோ சொட்டு முடியும் சுட்டிடுவார் அம்போன்னு விட்டுருவார் நான் டிவியில் பார்த்துட்டு தொ தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க என்கிட்ட இவ்வளோ அனுபவிச்சாரு இவ்வளோ சுகத்தை அனுபவிச்சாரி உங்ககிட்ட எங்கிட்ட பணத்தை இது மாதிரி கையாடல் பண்ணி ஏமாற்றி என்னை அப்போன் நடத்தல விட்டார் இன்னொரு பெண்ணுகிட்ட மாடிவார் மா மாறிப்பார் அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி அங்கேயும் பிரச்சனை தான் இருக்கும் அங்கேயும் ஒரு நாளை மாடிப்பார் மலருக்கு மலர்த்தவும் வண்டு மாதிரி மாறினே இருப்பார் ஆண் சில ஆண்கள்லாம் நல்லா மக்கள் உன்னிப்பாக பண்ணிக்கணும் ஏண்டா நம்மக்கிட்ட அந்நியமாக இருந்து இன்னொரு பெண்ணுகிட்ட போயிட்டாரு நம்மளை காதல்ச்சி இன்னொரு பெண்ணை விரும்புகிறாரு நம்மளை காதல்ச்சி இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணினார் இதெல்லாம் பெண்கள் ரொம்ப வருத்தப்படுவாங்க சில பெண்கள் வாழ்க்கையில் வந்து போனால் கணவன் வந்து திடீர்னு கணவன் பண்ணி பிரிவினை ஆகிடும் ஏன்னா நம்மக்கிட்ட அன்பாக இருந்த கணவன் ஏன் ஆகிடும் டைவர்ஸ் சர்களுக்கு கொண்டாரு நம்ம அன்பா பாஷமாக தான் இருந்தோம் நம்மகிட்ட எல்லா சுகத்தையும் அனுபவித்தாரு ஏன் திடீர்னு மாறிட்டார் டைவர்சுன்ற அளவுக்கு வந்துட்டார் அப்படின்னா உங்ககிட்ட அந்த வசியம் சக்தி இல்லைன்னு அர்த்தம் அந்த வசிய சக்தி இருக்கணும் அந்த வில் ஃபார் வைப்ரேஷன் இருக்கணும் ஒவ்வொரு பெண்ணுக்கிட்டும் அந்த ஜாதக ரீதியாக அந்த வைப்ரேஷன் வசிய சக்தி இருந்தால் தான் கணவன் கடைசி வரும் கணவன் மனைவிக்கு கட்டுப்படுவார் கணவனை சுற்றி சுற்றி வருவார் சமையல் கிட்ட சுற்றி வருவார் அங்கே சுற்றி வைங்க சுற்றி வருவாரு எப்போ பார்த்தாலும் ஏக்கமாகவும் இருப்பார் ஆனால் சில கணவன் மனைவி விட்டு மற்ற பெண்கள் மேலே ஏக்கமாக இருப்பார் ஏக்கம் ஏக்கம் இயங்கிகிட்டு இருப்பார் அண்ணன் நடக்கையும் நடக்காது தவமாக தவம் இருப்பார் நடக்காது அந்த தவம் பலிக்காது இதுக்கெல்லாம் சில வசியங்கள் உண்டு இதெல்லாம் மக்கள் நின்று பார்க்க இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் தான் உண்டு சில ஜோதிட சாஸ்திரம் தான் உண்டு இது சாம அதோட வேதத்தில் சில பாகங்கள்லாம் உண்டு வைத்திய நூல்களையும் சில மூலிகைகள்லாம் உண்டு இறை பரிகாரத்தில் சில பரிகாரங்கள் உண்டு பல வகை உண்டு பரிகாரம் இறை பரிகாரங்கள் அதெல்லாம் செய்தோம்னா உங்கள் கணவன் உங்கள்கிட்ட அந்நுன்யமாக இருப்பார் உங்கள் மனைவி உங்கள்கிட்ட அந்நியமாக இருப்பாங்க நீங்கள் விரும்புகிற பெண்ணு உங்கள்கிட்ட கடைசியில் இருப்பாங்க இன்னொரு பெண்ணுடைய நட்பை வச்சுக்க மாட்டார் உங்கள் கூட்டுக்கார் கணவர் உங்கள் மனைவிக்கு எந்த கெட்ட பேரும் வராது நீங்கள் மனைவி கிட்ட அந்நியமாக இருக்கலாம் இதுதான் ஜோதிடம் ஜாதகமே இல்லாமல் என் குலதெய்வமான முனி சொலால் முகத்தை பார்த்தும் கைதைக்கு பார்த்தும் நீங்கள் மனதில் நினைத்து வந்ததை நேரில் பார்த்தது போல் பளிச்சென்று பலன் சொல்லி அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு கண்டு வாழ்நாள் முழுவதும் அதிர்ஷ்டமுடன் தேர்வு செய்வதால் அனைவரும் என்னிடம் பயனடைகின்றனர் நன்றி வணக்கம்